இந்த குக்கர் விசில் அடிக்கும் போது மேல உள்ள பகுதி மட்டும் தனியா கலந்து கீழே விழுந்துருது. இப்படி விசில் அடிக்கும் போது கீழே விழுந்த இந்த மேல் பகுதியை எப்படி வீட்டிலேயே நம்ம சரி செய்யலாம்னு பாக்கலாம். இப்ப பாருங்க, இதை நான் மாட்டுறேன். இதை மாட்டிட்டு தலைகீழா திருப்பும் போது இது எப்படி கீழே விழுதுன்னு பாருங்க. இவ்வளோ லூஸாக இருக்கிறதுனால நம்ம இது புதுசு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை ஒரு சின்ன மெத்தட் மூலமாக நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம். அதை எப்படின்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட் இந்த விசில் அடிக்கிற பகுதியை எடுத்துக்கோங்க. இந்த விசில் அடிக்கிற அடி பகுதியில் ஒரு வளையம் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இந்த மாதிரி கேப் கிடக்கும். அந்த வளையத்தில் இருக்க கேப் இப்படி மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு டெஸ்டர் எடுத்து அந்த கேப்பில் வச்சு லேசாக தென்னுனீங்கன்னா அந்த வளையம் மேலே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த வளையத்தை வெளியே எடுத்துட்டோம். அடுத்து அந்த வளையம் இருந்த பகுதியில் ஒரு ஸ்க்ரூ அமைப்பிலான ஒரு மெட்டல் இருக்குது. அதோட மறுபக்கத்துலேயும் அதே மாதிரி ஒரு மெட்டல், ரெண்டு மெட்டல் இருக்குது. அதை அப்படி லைட்டாக தரையில் தட்டினாலே அது கீழே விழுந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இது கீழே விழுந்துட்டு இப்போ ரெண்டு இதுமே கீழே விழுந்துருச்சு. இது எதனால் இப்படி லூஸ் ஆகுதுன்னா நம்ம குக்கர் கழுவும் போது இதை தனியாக வெளியே எடுத்து கழுவோம். இந்த முறை வந்து தொடர்ச்சியாக நடக்கிறதுனால வருடங்கள் ஆக ஆக இந்த மெட்டலோட நீளம் வந்து தேஞ்சு தேஞ்சு சின்னதாயிருது. இந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்க மெட்டலை நாமளே எப்படி வீட்டில் செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஆணி எடுத்துக்கோங்க. இந்த ஆணி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும், அப்படி இல்லைன்னா கடையிலையும் கிடைக்கும். இந்த சின்ன ஆணியை விசிலோட அடிப்பக்கத்தில் இருக்கிற ஓட்டையில் ஃபுல்லாக விட்டுருங்க. அடுத்தது ஆணி இருக்கிற அந்த தலை பகுதியில் நல்ல கையை வச்சு அழுத்திட்டு இந்த ஓர பகுதியிலிருந்து ஒரு மில்லி மீட்டர் கேப் விட்டு இந்த மாதிரி ஒரு மார்க்கர் எடுத்து அந்த ஆணியில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மில்லி மீட்டர் கேப் விட்டு நம்ம அந்த ஆணியில் மார்க் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஆணியை வெளியே எடுத்துருங்க. அடுத்ததான் ஆணியில் மார்க் பண்ணுற இடம் கட் ஆகிறபடி இந்த கட்டிங் பிளேயர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி வச்சதும் ஒரு துணியை வச்சு சுற்றிட்டு நீங்கள் கட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம துணி இல்லாமல் கட் பண்ணும்போது ஆணி கட் ஆகிற டைமில் அது தெரிச்சு தொலைஞ்சிரும். அடுத்த ஊச்சா இருக்க அந்த கட்டான பகுதியை ஒரு கல்லில் தேய்ச்சி நம்ம சாஃப்டாக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக தேய்ச்செடுத்தாச்சு. இதே மாதிரி இன்னொன்றும் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு இந்த ஓட்டையில் நம்ம இதை ஃபுல்லாக விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நல்லா ஃபுல்லாக உள்ளே போயிருச்சு. அதே உள்பக்கமாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு எம்எம் வெளியே நிற்குது. இதுதான் சரியான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்பக்கத்தில் ரெண்டு சைடுமே ஒவ்வொரு எம்எம் வெளியே நீண்டுட்டு நிற்கு. இந்த டைமில் கரெக்டாக அந்த வளையத்தை நம்ம மாட்டிடலாம். இப்போ சூப்பராக நம்ம மாட்டியாச்சு. இப்போ நம்ம குக்கரோட அந்த மேல் பகுதியில் இதை மாட்டி நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ இது சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ அடுப்பில் வச்சு நம்ம இந்த விசில் எப்படி வேலை செய்யுதுன்னு செக் பண்ணிடலாம். சில மாடல் குக்கர் விசிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ டைப் மெட்டலுக்கு பதிலாக இந்த மாதிரியான வளையம் இருக்கும். இந்த மாதிரி வளையம் இருக்க விசிலில் மேக்ஸிமம் இந்த மாதிரி பிரச்சனை வராது.